நாணிகளின் நாமஜபம் சொன்னால் என்ன நன்மைகள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இடத்துல செய்த உயிர்கொலை காரணமாக இந்த புலால் கொண்டுகின்ற பழக்கம் அனுமதிப்பட்டிருக்கிறேன். இப்போ எனக்கு விமோச்சனை இல்லையான்னு என் திருவடியை பற்று, நீ திருவடியை பற்றி அன்னதானம் செய். அப்புறம் அந்த காலத்தில் என்ன செய்வோம், காக்கை என் சக்திக்கு காக்கை ரெண்டு சோறு போட்டோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காக்கை தான் ஆரம்பத்தை என்னுடைய திட்டமே ஆரம்பத்தை காக்காய் சோறு போட்டோம். பிறகு என்ன செய்தாங்க, கட்டை முட்டாய் வாங்கி இந்த எறும்புகளுக்கு போட்டோம். அதான் அந்த அதான் என்ன என் சக்திக்காக தான். அப்புறம் குஞ்சு வசதி வந்துச்சு, ரெண்டு நாய் இருந்துச்சு, அது பக்கத்தில் நாய்க்கு ரெண்டு இட்லி விட்டோம். ஆறு இட்லி வாங்குவோம், நாலு இட்லி காக்காய்க்கு, ரெண்டு இட்லி நாய்க்கு போட்டோம். அப்புறம் என்ன செய்தோம், ஒரு நாள் என்ன செய்தான், ஒரு நாள் ரொம்ப பசியோட ஒரு நாய் வந்துச்சு, அப்படியே ஒடுக்கி கிடஞ்சி. அது யாரும் சோறு போடல, சோறு பிடிச்ச நாய். நான் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, இது பார்க்கும்போது கொடுமையாக இருக்குதுன்னு பாதி சோத்த நாய்க்கு வச்சு. அப்பா, அன்னிலேருந்து நான் விமோச்சனை பெற்றேன். அன்னையில் அந்த அந்த சிறு சிறிய துண்டிலிருந்தே இந்த நிலைக்கு வந்தோம். முன் செய்த நல்வணி இருந்தது. அப்போ இது போன்று கொஞ்சம் சிறிது சிறிதாக செய்துகிட்டே வந்தோம். பிறகு பிறகு ஆசானை கேட்டோம். அடியனுக்கு செல்வநிலை பிறகு வேண்டி இலை இளைய மக்கள் பசியாட்டு கொண்டு இவை வேண்டுகோளை உயர்ந்த வேண்டுகோளாக இருந்தது. இது முன் செய்த நல்வணி காரணமாக என் வேண்டுகோள் பசியத்தை அழகு பசியாட்டினப்போ அதுக்குரிய வாய்ப்பு கொடுணும். எப்பொல்லாத வறுமையிலும் என் நோய்க்கு வந்தவர்களுக்கு நான் விருந்து உபசரிக்கிறேன். நான் இந்த தொழில் செய்வேன். அந்த காலத்தை கடை வைத்திருக்கிறேன். வரும்போது நான் கடுமையான உழைப்பாளி. காலை 5 மணிக்கு எழுந்துக்குவோம். காலமாக கடுமையாக பாடுபடுவேன். நான் தினம் என்னுடைய வருவாயை பெருக்கிக்குவேன். பெருக்கிட்டு என்னை சுட்டு கடையை நோக்கி என் கடை வச்சுருந்தோம். யார் வந்தாலும் சரி, அவருக்கு உடனே திருச்சி துறையூர் பாரிசு போட்டு இருந்துச்சு கடத்தில் உள்ள உடனே போய் சாப்பாடு போடும். என்னை நோக்கி வந்த விருந்தினருக்கு சாப்பாடு போட்டோம். அவருக்கு என்னை அளவெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார். அதான் என்னோட நான் செய்ய புண்ணியம். விருந்து உபசரிப்பது ஒரு புண்ணியம் தான். இப்படியே செய்து தான் அப்புறம் ஏதாண்டு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தலைவன் ஆட்சி பெற்றோம். அன்பர்கள் கூட்டத்தை உருவாக்கினார்கள். செல்வம் பெருகியது. இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டேன். எந்த பழக்கத்தில் விடுபட்டேன், புலவாலை சுவைத்து உணுகின்ற கொடிய பழக்கத்திலிருந்து விடுபட்டது காரணம் புண்ணியத்தால். பிறகு பூஜையால் தலைவன் திருவுருள் இல்லாமல் அது அந்த அந்த வாய்ப்பு கிடைக்காது. நான் பூஜை செய்து தவறியதே இல்லை. அப்படியே பூஜை செய்ய வாய்ப்பில்லை என்றாலும் பஸ்ஸுக்கு நான் தஞ்சைக்கு அடிக்கடி போவேன். வெளியூர் போகும்போதெல்லாம் நான் சைக்கிள் வியாபாரி, போகும்போதெல்லாம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டாது. சைக்கிளில் 2000-4000 சுட்டு பெட்டியில் பின்னாடி வச்சு கட்டியிருப்போம். முன்னாடி 2 பையில பை இருக்கும். சைக்கிளை மிதிச்சுட்டு போவான். இங்கேருந்து போகும்போது அப்படியே போகும்போது அகத்தீஸ்வரன்னு போனோம். வாய்ப்பை பயன்படுத்திட்டேன். இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் போகும்போது ஆகாயத்தை பார்ப்போம். ஆகாயத்தை பார்த்து பட்டணத்தாரையும் அருணகிரி நாரையும் பெரியவர்கள் நினச்சிக்கிட்டே போவோம். அது காட்டு பகுதியில் ஒன்றும் ஆளுங்க வரமாட்டாங்க. அப்படியே ஆசா நாமத்தை சொல்லிகிட்டே போயிடும். இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பஸ்ஸில் போகும்போது அகத்தீஸ்வர நாமத்தை சொல்லுவோம். செருப்பு ஒன்று இருந்துச்சு, செருப்பு என்ன பெரிய பிரச்சனை இருந்துச்சு, செருப்பு போட்டு பெரியவங்களுக்கு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், ஓரம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அகத்தீஸ்வரன் அகத்தீஸ்வரன் சொல்லிட்டு போகணும். ஆக இந்த பூஜை அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றார். அவர் தனியாரில் இந்த பூஜை செய்தும் ஏற்றுக்கொண்டார். நான் வியாபாரத்துக்காக போகும்போது தான் ஆசான் அமைச்சு சொல்லிக்கிட்டே போனோம். அதையும் ஏற்று ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.